ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம் சொல்ல முடியுமா? ஷாப்பிங் ஸோ நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், ஒரு வழியாக நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஷாப்பிங் பண்ணுறது நம்மளுக்கு காசு வேணும் இல்லைங்களா? அதுக்கு தான் ஏடிஎம் எடுக்கிறதுக்கு கனிஷ்கா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து காசு எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து சரி லேடிஸ் சுக் பக்கத்தில் இருந்தது. சரி நம்ம லேடிஸ் சுக்கில் போயிட்டு வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம போய்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு. அப்படியே வந்து சரி வீடியோவும் எடுக்கலாம், வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் கைஸ் வந்து லேடிஸ்க்கு மட்டும் செப்பரேட்டாக இருக்கிற வந்து சுக், அதாவது வந்து ஷாப்பிங் மால் இது. சரி, அடுத்து என்ன ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சுங்க. அந்த கடை பார்த்தீங்கன்னா வந்து டாய்ஸுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா டாய்ஸுமே வந்து இந்த இடத்துல கிடைக்குதுங்க. சரி, நம்ம எப்பவும் போல் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேர் வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொன்றா வந்து இங்கே வீடியோ எடுத்து கவர் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. இந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இந்த கடையில் கிடைக்குதுங்க. இல்லாத டாய்ஸே கிடையாது, எல்லா டாய்ஸுமே இங்கே இருக்குது. இந்த கடையில் பார்த்தது போதும்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த கடை இருந்தது. அடுத்த கடை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரோசரி ஐட்டம்ஸுங்க. இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தது. சரி மந்த்லி ஒன்ஸ் தானே ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கனிஷ்கா கிட்ட ஆல்ரெடி நாங்கள் வந்து சொல்லியாச்சு, உனக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து இங்கே எடுத்துக்க கனிஷ்கா, அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த சேலரி வரும்போது தான் வந்து நம்ம இங்கே ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வருவோம். சரின்னு சொல்லிட்டு மேடம் வந்து இங்கே ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்க, என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குங்க இந்த கடையில், தேவையான திங்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அவளுக்கு வந்து எதை எடுக்கிறதுன்னு தெரியல, அதனால் வந்து மேடம் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் எடுக்கிறத எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கனிஷ்கா வந்து அவளுக்கு தேவையானது வந்து எதையோ பார்த்துட்டா போல இருக்குது. அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அதை எடுத்து கொடுக்க சொல்லி, அவளுக்கு ஹைட் எட்டாததுனால சரி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது நட்ஸ் நிறைய வந்து இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது. சரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து சரி போதும் இந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடை நாங்கள் போனதும் வந்து டாய்ஸ் கடைக்கு தாங்க நாங்கள் போனோம். ஏன்னா வந்து கனிஷ்கா வந்து ரொம்ப நாளாக வந்து எங்ககிட்ட கேட்டுருந்தா அந்த கிக் ஸ்கூட்டர் வந்து வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சவுதிக்கு வந்ததுலேருந்தே வந்து ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த டைம் வந்து எங்ககிட்ட காசு இல்லாதனால நாங்கள் வாங்க முடியல. சரி இந்த டைம் வந்து புள்ள வந்து ஆசைப்பட்டது கேட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதனால சரி வந்து மேடம் வந்து அங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாருங்கள் ஒரு ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கா எப்படி வந்து ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பாப்பா பார்த்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி வந்து மனுஷன் சிரிக்கணுமேனு சொல்லிட்டு வந்து பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. சரி நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். புது பீஸ் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டதுக்கு அந்த கடைக்காரர் வந்து போய் செக் பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி என்ன கலர் இருக்குது அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து இங்கே இந்த ட்ரையலுக்கு இங்கே வச்சுருந்தாங்க. சரி நியூ பாக்ஸில் இருக்கிறது வந்து என்ன கலராக இருக்கும், சரி அதை வந்து நம்ம பார்த்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்காரர் வந்து எங்களுக்காக வந்து தேடி 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 வந்து வேகமாக எடுத்துக்கிட்டு வராரு. அவர் வந்து எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட் கலர் தாங்க. சரி இதை கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கு ப்ளூ கலரை பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு ரெட் கலர் வந்து ஓகேவாக இருந்தது, நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. நேரில் கனிஷ்காவுக்கு வந்து பிடிச்சது வந்து ப்ளூ கலர் தாங்க பிடிச்சிருந்தது. அது வந்து கொஞ்சம் பழசு மாதிரி ஆயிருந்தது, ட்ரையலுக்கு வச்சுருந்தாங்க இல்லைங்களா. சரி நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து ரெட் கலரே வந்து அவகிட்ட சொல்லி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. சரி மேடம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. சரி வந்து அந்த கடைக்காரர் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கார், வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஃபிட் பண்ணணும். எங்கள் வீட்டுக்கார அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இந்த பக்கம் ரெண்டு பேர் கண்ணாடியை பார்த்தாச்சு, கனிஷ் நீ நானும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். காசாக பண்ணுங்க சும்மா தாங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப் ஐட்டம்ஸ் தாங்க. இந்த பக்கம் தனியாக ஒரு கடையே இருக்குது. சரி நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, சரி ஆப்போசிட்டில் பார்க்கலாமேனு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்க கண்ணு கவர மாதிரி இருக்குங்க, அப்படியே இந்த லைட்டுக்கு வந்து ஜொலிக்குதுங்க ட்ரெஸ்ஸு. என்னடா யாருமே இல்லை நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க. சலா டைமுங்க, அதாவது ப்ரேயர் டைம். ப்ரேயர் டைமில் வந்து இங்கே இருக்கிற கடையில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ண போயிருப்பாங்க. சலா டைம் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து இங்கே இருக்கிற கடைங்க எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லை பாருங்கள், எல்லாருமே ப்ரேயர் பண்ண போயிருப்பாங்க. சரி இந்த டைம் வந்து நம்ம வீடியோ எடுக்கலாமேனு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்களா மோஸ்ட்லி வந்து மேலேருந்து கீழே வரையும் கவர் பண்ண மாதிரி தாங்க இருக்கும், ஃபுல் லென்த்தி ஃப்ராக்காக தாங்க இங்கே இருக்கும். மேடம் வந்து ரொம்ப சந்தோஷமாக குஷியாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாதத்தில் ஒரு டைம் தானே நம்ம ஷாப்பிங்கே இங்கே பண்ண வரோம், ஏன்னா வந்து வேலை பிஸியாக இருக்கிறதுனால வந்து கூட்டிகிட்டு வரது கிடையாதுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு மட்டும் வந்து எப்போயாவது வந்து போர் அடிச்சதுன்னா அங்கே கூட்டிகிட்டு போவோம், மற்றபடி வந்து மாதத்தில் ஒரு டைம் தாங்க நம்ம ஷாப்பிங்கே. சரி அதனால் மேடம்க்கு வந்து இந்த ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்ததுல தாங்க வந்து இன்னொரு சந்தோஷம். நம்ம என்ன பிளான் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம், செல்லு பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வாங்கி கொடுத்தோம். சரி மேடம் வந்து சந்தோஷமாக விளையாடுமேனு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்களா கடை, இந்த கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிற கடை தாங்க.
அது இல்லாமல் வந்து பக்கத்துலேயே பாருங்கள், வந்து இந்த ட்ரெஸ்ஸு கடை, எத்தனை ட்ரெஸ்ஸு கடை காப்பி கடை பக்கத்துலேயே இருக்குது. இதில் வந்து இந்த டோனட்டு, அதுக்கப்புறம் வந்து காப்பி, இந்த பாப்கார்ன் வந்து எல்லாமே கிடைக்கும். லிஃப்ட், இந்த லிஃப்ட்டுக்கு எஸ்கலேட்டர் பக்கத்தில் தாங்க இது வச்சுருக்காங்க. சரி, அந்த பக்கம் அப்படியே போயிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸு கடை தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெஸ்ஸு கடை தான். சரி, மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிஃப்ட் எஸ்கலேட்டரில் வந்து ஏறிக்கிட்டே வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, எப்படிலாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து அந்த பொம்மைக்குள்ளே தாங்க மாட்டி வச்சுருப்பாங்க, பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு வந்து கனிஷ்கா விளையாடிக்கிட்டு இருக்காங்க, எப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி வீட்டிலலாம் வந்து இருக்க மாட்டாங்க, எப்போவும் வந்து செல்லையும் அதுக்கப்புறம் வந்து இந்த பொம்மைங்களை வச்சு ஏதாவது கிறுக்கிக்கிட்டு இருப்பா, வரைஞ்சிக்கிட்டு இருப்பா. இங்கே பாருங்கள் வந்து மேடம் வந்து இங்கே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்படியே கேமராவை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி காமிச்சிருவீங்க. இந்த கடை ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா டெக்கரேஷன் பொருளும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் திருப்பி காமிச்சிருந்து வைங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நம்ம ஊரை விட்டு வரும்போது வந்து ஒரு பெட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்துருப்போம் பார்த்தீங்களா, ட்ராலி பெட்டி, அந்த கலெக்ஷன் தாங்க இங்கே இருக்கும். சரி, நாங்கள் உள்ளெல்லாம் போகலை, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் லேடிஸ் சூக்லேருந்து. மெதுவாக சரி நடந்து போகலாமின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்து நாங்கள் போக போகிற கடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளாக வாங்கணும் இல்லைங்களா, அதுக்காக தாங்க போய்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் சவுதி கடையை வந்து சூஸ் பண்ண மாட்டோம், நமக்குன்னு ஒரு கடை இருக்குதுங்க இந்தியன் ஷாப்பு, சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தான் வந்து இப்போ வந்திருக்கோம். இங்கே தாங்க நாங்கள் எப்போவுமே திங்ஸ் எடுப்போம், மாதம் மாதம் வந்துட்டு வந்து திங்ஸ் எடுப்போம். இந்த கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து இந்தியன்ஸுக்காக வந்து இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கடையை. இங்கே நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கிடைக்கும். அதுபோல் வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நட்ஸு, அப்புறம் இந்த கனிஷ்கா பார்த்தீங்களா அப்படியே வந்து வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா, ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சாக்லேட்டை தாங்க இருக்கும், எந்த ட்ராலி பெட்டிக்குள்ளே போகிறதுக்காக வந்து தேடிக்கிட்டு இருக்கா பாருங்கள். சரி, போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து இந்த ப்ரோசன் ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து வாட்டர் பாட்டில்ஸு, நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த ஒரு கடையிலுமே கிடைக்குங்க. நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஒரு கடைக்கு வந்தாவே போதும். அது இல்லாமல் பார்த்தீங்களா எப்படி கலெக்ஷன்ஸ், அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்களா ஃப்ரையிங் பேனு, ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக வச்சுருக்காங்க பாருங்கள். அரிசி மூட்டை பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்க, இங்கே 5 கிலோ அந்த மாதிரி வந்து பேக்கப் பண்ணி வச்சுருப்பாங்கங்க. இந்தியன்ஸுடைய இது தான் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா ப்ரோசன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுதாங்க ஒவ்வொன்றா வந்து செப்பரேட் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பாருங்கள் கூலர் பார்த்தீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இங்கே, கூல்ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு நிறைய இருக்கும் பாருங்கள். எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் வச்சுருப்பாங்க. வெஜிடேபிள்ஸ்க்கு பார்த்தீங்களா கூலிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கூலரில் வச்சுருக்காங்க, பேக்கப் பண்ணி தாங்க இங்கே வச்சுருப்பாங்க. நாங்கள் மேக்ஸிமம் வந்து வெஜிடேபிள்ஸ் வந்து இங்கே எடுக்க மாட்டோங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்களா, அதுதாங்க உங்களுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அதுதாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சிக்கன் பார்த்தீங்களா இந்த வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. சிக்கன் வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து அந்த முழு கோழியாக வராதுங்க, ஏன்னா வந்து இங்கே எப்படின்னா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பேக்கப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ஃபுல்லாக வந்து கோழியெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு கோழியை வாங்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து இந்த ப்ரோசன் ஐட்டம் தாங்க இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு இதுக்கு சரி வேண்டாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது மேக்ஸிமம் வாங்க மாட்டோம். எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் பிஸியாக வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த சைடில் உள்ளது ஆயில்ஸ், ஆயில்ஸுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் இந்த மாதிரி இருந்துருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டிஸ்போசபிள் பிளேட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து டிஷ்வாஷர், அப்புறம் வந்து இந்த கம்போர்ட்ரு இதெல்லாம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு செக்ஷனாக வந்து இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து எடுத்தாவே போதுங்க நம்மளுக்கு வீட்டுக்கு. நம்ம தேவையில்லாமல் வந்து நிறைய கடையை வந்து அலைய வேண்டியதெல்லாம் இல்லை, இந்த ஒரு கடையிலே வந்து எல்லா திங்ஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள் ஏன்னா சொன்னல டிஷ்வாஷருக்குள்ள தேவையான திங்ஸ்லாம் வந்து அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் மேலே என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன், கேஸ் அடுப்புலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க, டார்ச் லைட்டு இந்த மாதிரி. சரி போதும், இந்த பக்கம் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு இது தானே தேவை. சரி நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் பேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இது தாங்க வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது. மசாலா ஐட்டம்ஸ் தாங்க எங்கே பார்த்தாலும் இந்த கடையில் இருக்குது. எப்படிலாம் அந்த பாட்டில் பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குது, எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பாட்டில்ஸு என்ன, அதுக்கப்புறம் கீழே இருக்குது, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆயில்ஸ் தங்க வச்சுருக்காங்க.
ஏன்னா வந்து மலையாளிஸ் மோஸ்ட்லி வந்து நம்மள மாதிரி கடலை எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க, தேங்காய் எண்ணெய் தானே யூஸ் பண்ணுவாங்க. அதனால தாங்க வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், அந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து பேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வந்துனா வந்து பாருங்கள், இந்த தேங்காய் பொடி எங்கே இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். சுற்றி சுற்றி எங்கள் கண்ணில் படுறது எல்லாமே வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் தாங்க வந்து இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் என்னடா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேங்காய் பொடி தாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. கணிஷ்காக்கு முன்னாடியே தான் தேங்காய் பொடி இருக்குது. இங்கே வந்து நாங்கள் தேங்காய் வந்து ஃபுல் தேங்காய் இருக்கும். சில நேரத்தில் வந்து ஃபுல் தேங்காய் வந்து நம்ம உடச்சுன்னு இங்கே அழுகி போயிருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து தேங்காய் பொடியை வந்து வாங்கி யூஸ் பண்ணிடுறது. எங்கள் வீட்டுக்கார் பிஸியாக வந்து இங்கே பாருங்கள் சீட்டெல்லாம் போட்டு வந்து எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி போதும், பில்லு போட்டாச்சு. பில்லு போட்டதுமே நாங்கள் அடுத்த கடை வந்துட்டோம். இந்த கடை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சிரியால் ஷாப்புங்க. இங்கே அஞ்சிரியால் ஷாப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இங்கே இருக்கிற கடை வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. அதாவது எந்த பொருள் எடுத்தாலுமே அஞ்சிரியால் தான். இதெல்லாம் பார்த்தீங்களா, டைனிங் டேபிளில் வந்து நம்ம ஷீட்டை விரித்து போகிறது தாங்க. அதுதாங்க இப்படி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊருக்கு போகிறோன்னு வைங்க, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கடையில் வந்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஸ்ப்ரேலேருந்து எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லி ரேட்லாம் இல்லை. எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து இங்கே அஞ்சிரியாளுங்க பார்த்தீங்களா. ஷாம்பு இந்த மாதிரிலாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. எல்லா வகையான ஷாம்பும் இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து இருக்குது பாருங்கள். இந்த பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷவரு, அதுக்கப்புறம் வந்து இந்த அலங்கார பொருட்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது பார்த்திங்க. இங்கே வந்து இந்த பிங்கான் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பிங்கான் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகம், என்ன சொல்கிறது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டக்குன்னு வாங்கினதாங்க தோணும், அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. பட் வந்து இங்கேருந்து நம்ம பிங்கான் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம்னு வைங்க, ஏன்னா நம்ம போகிறது வந்து ஃப்ளைட்டில், எப்படி வந்து அந்த பொருள் வந்து இப்படி போகாதுங்க, உடஞ்சி போய் தான் போகும். அதனால் மேக்ஸிமம் வந்து வாங்க மாட்டோம் இங்கேருந்து பிங்கான் ஐட்டம்ஸு. ஏன்னா இப்படி வந்து கண்ணாடி பொருள் இல்லைங்களா, உடஞ்சி போயிடும் இல்லைங்களா, அதனால் நாங்கள் வாங்குறது கிடையாது. இங்கே பார்த்தீங்களா எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்த்தீங்களா எப்படிலாம் திங்ஸ் இருக்குது. நீங்கள் சின்னதுலேருந்து எந்த சின்னதுலேருந்து பெரிய பொருள் எது எடுத்தாலுமே வந்து அஞ்சிரியாலேருந்து பத்திரியாளுக்குள்ளே தாங்க இருக்கும். ரொம்ப சீப்பு, அது வந்து சூப்பர் மார்க்கெட் தானே இது, எல்லா பொருளுமே இங்கே இருக்கும். ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இங்கே பாருங்களேன் பீங்கான் ஐட்டம்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. தட்டுலாம் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வெரைட்டி வெரைட்டிஸாக இருக்குது பார்த்தீங்களா. பபுள்ஸ் எல்லாமே இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போகிறதா கண்டிப்பாக வந்து நம்ம ஊரில் வந்து உடஞ்சி போய் தான் போகும். பார்த்தீங்களா அந்த அம்பரல்லாலாம் வந்து எப்படி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் வந்து கலெக்ஷன் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வந்து வாங்க மாட்டோம். மேக்ஸிமம் நம்ம இந்த வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டுக்கார திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் போன கடை வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் நான்வெஜ் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. நான்வெஜ் வாங்குற கடைக்கு ஆப்போசிட்டில் தான் அங்கே வந்து இந்த வெஜிடபிள் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து இந்த ஷாப்பிங் மாலில் இருக்கிற வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க மாட்டோம். ஏன்னா வந்து அங்கே அஞ்சிரியால் பத்திரியால்னு போட்டிருப்பாங்க பேக்கப் பண்ணி. இப்போ கேரட்னு எடுத்தோங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வந்து வச்சுருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாதுங்க, நம்ம வந்து எல்லா காயுமே வந்து கடந்த பத்திரியாளுக்குள்ளே வந்து வாங்கிக்கலாம். சரி நம்ம வாங்குறதுக்கு வந்தது வந்து முள்ளங்கி தாங்க வாங்குறதுக்கு வந்தோம். சரி முள்ளங்கி எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாங்க, நீ இன்னமும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, இன்னும் நீ வாங்கவே இல்லையா, ஒரு முள்ளங்கி வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்களா வெங்காயம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வெங்காயம்லாம் வந்து இங்கே பயங்கர ரேட்டுங்க, எப்படி பேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து. அதுக்கடுத்து வந்து கனிஷ்கா வந்து இந்த பக்கம் வந்து நிற்குவோம். கனிஷ்காவை கூப்பிட்டு சவுதிக்கார் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பேசுகிற லாங்குவேஜ் வந்து இவளுக்கு புரியுங்க, அவளை வந்து ரொம்ப பிடிச்சி போகும். அவர் வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. இதுதாங்க ரெட் முள்ளங்கி, ஒயிட் முள்ளங்கி. இது அந்த ரெட் முள்ளங்கி வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்து சரி அந்த முள்ளங்கி வாங்கிட்டு வந்து கடைக்காரர்கிட்ட வந்து காசு கொடுக்கலான்னு போனால் அவர் காசு வாங்க மாட்டேன்ட்டார். பரவாயில்லைங்க சிஸ்டர், நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாரு. கனிஷ்காவுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் எங்களுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு வந்து காசும் வாங்கலைங்க. அப்புறம் கடைக்காரருக்கு அப்புறம் வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் நாங்களும் கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கார் கோதுமை வாங்கிறதுக்காக போயிட்டாங்க. நாங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ணி உக்காந்தாச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.